இன்ஸ்டாகிராமில் தான் மெசேஜ் வந்திருக்கு. ப்ரோ F250 இருக்கா இல்லையா, வாங்க முடியுமா முடியாதா? F250 தான் மார்க்கெட் விட்டு போய் ரொம்ப நாளாச்சு மக்களை. N250 F250 சொல்லி ரெண்டு மோட்டர் சைக்கிள் கொண்டு வந்தாங்க நம்மளாரும் தெரியும். அதில் N250 சக்ஸஸ் ஆயிடுச்சு, F250 அவங்களுக்கு அந்தளவுக்கு சக்ஸஸ் கொடுக்கல. அதனால் அதை ஓவரால் ஆல்மோஸ்ட் மேனுஃபேக்சரிங் ஸ்டாப் பண்ணிட்டாங்க, லிமிட்டட் நம்பர்ஸாக வந்துட்டுருக்குன்றாங்க. பட் எந்த டீலர்ஷிப்லையும் F250 பார்க்க முடியல. நிறைய இன்குவரிஸ் வருது எனக்கு, F250 வாங்கணும் ப்ரோ, F250 வேணும், F250 வேணுன்றாங்க. பட் நல்ல மோட்டர் சைக்கிள் தான், பட் ஏன் சேல்ஸ் எல்லாம் போச்சுன்னு தெரில. பட் இப்போ பஜாஜ் ஒரு நியூஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, N150 கொண்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. N250 வச்சு N160 கொண்டு வந்தாங்க, ரைட். பிகாஸ் N250 கொஞ்சம் காஸ்ட்லி, கொஞ்சம் பட்ஜெட்டில் ஒரு N-சீரிஸ் பைக்கு, N160 ஏற்றுக்கலாம், அக்செப்டபுள். N160க்கும் N150க்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் கிடையாது, ஏன்னா ஒரு 10cc தான் டிஃப்ரென்ஸு. அதுக்குள்ளே அதே பாடி ஸ்டைலில் ஒரு பைக் கொண்டு வரணுமா, இது என்ன லாஜிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பஜாஜ் இந்த கான்செப்டை கண்டினியூஸாக ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ P150யோட சிப்ளிங் வெர்ஷனாக தான் இந்த N-சீரிஸில் 150cc கொண்டு வராங்க. N160, N250 இருக்குது, இப்போ N150 கொண்டு வர போகிறாங்க. ஸோ இந்த N150ன்ற பைக் வந்து ரொம்ப சீக்கிரம் இந்தியன் மார்க்கெட் லான்ச் ஆக போகுது. இந்த கதை வந்து N150 பற்றின கதை. இந்த கதையில் இந்த பைக்கை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் மக்களே, இது வந்து N150 பற்றின கதை, புதுசாக லான்ச் ஆக போகிற N150 பற்றின கதை தான் இது. N150 வாங்கலாமா வேணாமா, எப்படி இருக்கும், எக்ஸ்பெக்டேஷன் வந்து பெருசாக இருக்கும். பிகாஸ் N160 வச்சு தான் கொண்டு வராங்க, அப்படியே இருக்குமா இல்லை வித்தியாசங்கள் இருக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் இருக்கலாம். அதுக்கான ஒரு பதில் கொடுக்குற வீடியோ தான் இது. பிகாஸ் N150க்கும் N160க்கும் பெரிய வித்தியாசம் எதுவுமே இல்லை, ஒரு 10cc தான் வித்தியாசம். மிச்சப்படி பாடி ஸ்டைல் சேம் தான், வேறு இன்ஜினை மட்டும் பொருத்திருக்காங்க. இதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். N-சீரீஸை பற்றி பேசியாகணும். N-சீரீஸ் வந்து N250 ஒரு சீரீஸ் இருக்குது, அது வந்து 250cc N250 நேக்கடு பைக் இருக்குது. 160cc N160 ஒரு பைக் இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ 150cc N-சீரீஸை கொண்டு வராங்க. இந்த N-சீரீஸோட ஃபார்முலா வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஃபார்முலா. ஸோ இந்த N-சீரீஸ் வந்து ஏன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு காரணமே வந்து பாடி ஸ்டைல் தான். ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டர் டிசைனு, ஐப்ரோ மாதிரி டிஆர்எல், ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸு, ஒரு மஸ்குலரான பாடி ஸ்டைல், அப்படி பார்க்கும்போது யங்ஸ்டர்ஸ் வந்து ரொம்பவே அட்ராக்ட் பண்ணுச்சுன்னு சொல்லலாம். அதனால் இந்த N-சீரீஸ் சக்ஸஸ்ஃபுல்லாச்சு. இந்த ஃபார்முலாவை பார்க்கும்போது எனக்கு இன்னொரு ஃபார்முலா ஞாபகம் வருது, NS. NS சீரீஸுமே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல், அதுக்கும் காரணம் இது தான், நல்லா பவர்ஃபுல்லான பர்ஃபார்மன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நல்ல பாடி ஸ்டைல், ஒரு அட்ராக்டிவான ஒரு பாடி ஸ்டைலை க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. அதனால் மக்கள் நிறைய விரும்பினாங்க அந்த பைக்கை. அதே ஃபார்முலா தான் இங்கேயும் வந்து பஜாஜ் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதை வந்து சூப்பராக ஒர்க் அவுட் பண்ணி கொண்டு போயிட்டுருக்காங்க பஜாஜ். பிகாஸ் நிறைய பிராண்டில் இந்த மாதிரி கொண்டு போக முடியாது, ட்ரை பண்ணுவாங்க பட் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காது. நேக்கடு பைக்ஸ்லேயே வந்து இவ்வளோ கான்ட்ரிபியூஷனை பஜாஜ் தான் கொடுத்துட்ருக்காங்கன்னு சொன்னால், அதனால் ஹேட்ஸ் ஆஃப் டு பஜாஜ், இதை வந்து சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க. 4 ப்ராடக்ட் கொண்டு வந்தாலும் அதில் 2வது சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுது அவங்களுக்கு, அதை வச்சு கொண்டு போயிடுறாங்க. ஓகே, இந்த N150 பற்றி பார்ப்போம். இந்த N150 இருக்க பாடி ஸ்டைல் வந்து சேம் N160 இருக்க அதே பாடி ஸ்டைலில் அப்படியே கொண்டு போகிறாங்க. பெரிய மாற்றங்கள் எதுவும் இருக்க போகிறதில்ல. உங்களுக்கு வந்து ஃப்ரண்டில் ஹெட்லைட் டோலாக இருக்கட்டும், ப்ரொஜெக்டர்ஸாக இருக்கட்டும், எல்இடி டிஆர்எல்ஸ் வரும், ஃபோர்க் டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் வந்துடும், ஹேண்டில் பார் லைட் வெயிட்னா டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் ஒரு ஹேண்டில் பார் வரும், அதுக்கப்புறம் செமி டிஜிட்டல் கிளஸ்டர் வரும், டேங்க் டிசைன் சேம் தான், டேங்க் கவுல் சேம் தான், அதுக்கப்புறம் உங்களுக்கு சைட் டோர்ஸு, சாசியும் சேம் தான், சீட் கவுல் சேம் தான், டெயில் செக்ஷன் சேம் தான், டயர் அக்கரும் சேம் தான், எல்லாமே சேமாக தான் வரும். பட் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும், எப்படி நாங்கள் வந்து N160 N150 கண்டுபிடிக்கிறேன் கேட்டிங்கன்னா, கிராஃபிக்ஸ்லாம் கண்டுபிடிக்கணும். பிகாஸ் அதில் N150 பேட்ச் பண்ணியிருக்கோம். ஸோ பிகாஸ் இதுதான் பண்ண முடியும். அதில் வந்து இப்போ வேரியன்ட் டிஃப்ரென்ஸும் கொண்டு போகிறாங்க. பிகாஸ் P150 போய் பார்த்தோம் அப்படின்னா, அதில் வந்து சிங்கிள் டிஸ்க் டுவல் டிஸ்க்னு சொல்லி ரெண்டு வேரியன்ட் இருக்குது. அது வந்து பட்ஜெட்டில் பார்க்குறவங்களுக்கு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். அதே கான்செப்டை இப்போ N150லையும் கண்டிப்பாக பஜாஜ் பண்ணுவாங்க. பண்ணாங்க அப்படின்னா சிங்கிள் டிஸ்க் வேரியண்ட்டில் சிங்கிள் சீட்டாக வரும், ஒரே சீட். கிராப் ரைல் வந்து நார்மலான கிராப் ரைல், கம்ப்யூட்டர் பைக்ஸில் இருக்கிற மாதிரி கிராப் ரைல் கொடுப்பாங்க. ஸோ அதுவே டுவல் டிஸ்க் பார்த்தோம்னா ஸ்பிளிட் சீட்ஸாக வரும், அதில் கிராப் ரைல் வேறு மாதிரி இருக்கும். இது மட்டும்தான் டிஃப்ரென்ஸாக இருக்க போது. அதுக்கப்புறம் டயர் சைஸ், N160 கம்பேர் பண்ணும்போது டயர்ஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கலாம். இந்த 3 மாற்றங்கள் தான் மேஜரான மாற்றங்களாக இருக்கும். அதுக்கப்புறம் கலர் ஆப்ஷன்ஸ், கலர் ஆப்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒயிட் கலர் ஆப்ஷன் லான்ச் பண்ணுறாங்க. அந்த கலர் ஆப்ஷன் வந்து N150 மட்டும்தான் வரப்போகுது. மேபி இன் ஃபியூச்சரில் அதை எல்லா மாடல்லையும் ஒர்க் அவுட் பண்ணலாம். பட் N150 டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு மொதல் விஷயமே வந்து அந்த ஒயிட் கலர்னு சொல்லலாம். பிகாஸ் அந்த ஒயிட் கலரை பார்த்தோன்னே எனக்கு வந்து NS வந்து அந்த ஒரே கலர்ஸ் கொடுத்தாங்க, ஒயிட்டு ரெட்டு பிளாக்னு சொல்லி 3 கலர் ஆப்ஷன்ஸ் ஒரே மாதிரி, எந்த கிராஃபிக்ஸ் அதிகமாக கொடுக்காம கலர்ஸ் மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சிருந்தாங்க. அந்த ஒயிட்டு தான் ஞாபகம் வந்துச்சு. இந்த ஒயிட் கலர் ஆப்ஷன் ஒரு சூப்பர் கலர் ஆப்ஷன் சொல்லலாம். எனக்கு அந்த கலர் ஆப்ஷன் பிடிச்சிருந்துச்சு. அந்த கலரை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஒயிட் கலர் ஆப்ஷன், ரெட் கலர் ஆப்ஷன் அண்ட் பிளாக் கலர் ஆப்ஷன், 3 கலர் ஆப்ஷனில் N150 கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி 4 மாற்றங்கள் தான் N160 கம்பேர் பண்ணும்போது N150 இருக்கும். இது பாடியில் உண்டான மாற்றங்கள். நெக்ஸ்ட் வந்து இன்ஜின் பேசணும். இன்ஜின் எங்கேருந்து வரும் கேட்டிங்கன்னா P150 வரும். பிகாஸ்
இதுதான் வந்து பஜாஜோட இங்கே ஒரு மாஸ்டர் மைண்ட்னு சொல்லலாம். ஸோ அவங்ககிட்ட ஆல்ரெடி அந்த செக்மெண்ட் அந்த பைக்ஸ் இருக்குது, அதை வச்சு ஒவ்வொன்றா டிசைன் பண்ணிடுறாங்க. என் சீரீஸ் கண்டி என்னோட பாடி ஸ்டைல், அந்த பாடி ஸ்டைலை M160லேருந்து எடுத்துறாங்க. 150cc அதனால் P150லேருந்து அந்த இன்ஜின் அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ப்ராடக்ட் கிடச்சிச்சு, புது ப்ராடக்ட் நேம் கால்டு N150. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த இடத்துல இந்த கான்செப்ட் ஒரு சூப்பரான கான்செப்ட்னு சொல்லலாம். பஜாஜோட மாஸ்டர் மைண்ட் நீங்கள் பார்க்கலாம். P150யோட இன்ஜின் தான் 149cc, 14.5 horsepower, 13.5 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின், 5-speed கியர் பாக்ஸோட வரும். சேம் இன்ஜின் தான், இன்ஜினில் வேறு மாற்றங்களே கிடையாது. புது இன்ஜின்லாம் ஒர்க் பண்ணல, பழைய இன்ஜின் தான். அதனால் நீங்கள் P150 ஓட்டியிருந்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும். மேபி டைனமிக்ஸில் டிஃப்ரென்ஸ் இருக்க வாய்ப்புகள் இருக்குது, பிகாஸ் உங்களுக்கு போஸ்டர் வேறு மாதிரி மாறுது. அதே மாதிரி உங்களுக்கு என் சீரீஸ் எல்லாமே கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்கும், அந்த கியர் ஷிஃப்டிங்கு அந்த ஆக்சலரேஷன்லாம் கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்கும். அது சேம் இந்த N150 வருதா அப்படின்றத பார்த்தாகணும். ஸோ சீக்கிரமே அந்த பைக்கை ரிவ்யூ பண்ணுவோம், ரிவ்யூ பண்ணால் தான் இதெல்லாமே தெரிய வரும். வெகு விரைவில் ரிவ்யூ வந்து அப்லோட் பண்ணுவோம். ஸோ நார்த் சைட்லாம் வந்து பைக் டிஸ்பிளேக்கே போயிடுச்சு, பஜாஜ் ஷோரூமில் டிஸ்பிளேலே வச்சிருக்காங்க. ஸோ சீக்கிரமே மதுரைக்கு வரும், வந்தோடனே நம்ம ரிவ்யூ பண்ணுவோம். இந்த N150 வந்து P150 N160 வச்சு டிசைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அதனால் அந்த P150 இருக்க வேரியன்ஸை கூட இதில் கொண்டு வராங்க, அப்படி தான் சொன்னோம். கான்செப்ட் சேம் தான், இதில் புதுசாக பஜாஜ் எதுவும் ஒர்க் பண்ணல, அந்த ஒரு சின்ன கான்செப்ட் தான். 150cc என் சீரீஸில் ஒன்று லான்ச் பண்ணுவோம், அவ்வளோதான். ஓகே, முடிஞ்சு, அப்படி தான் பண்ணியிருக்காங்க. இப்போ ப்ரைஸ் பார்ப்போம். ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா N160 ப்ரைஸ் வந்து 130,000 எக்ஷோரூம் ப்ரைஸ், P150 ப்ரைஸ் வந்து 117,000 எக்ஷோரூம் ப்ரைஸ். இப்போ வந்து P150 ப்ரைஸ் ரேஞ்சில் தான் ஆல்மோஸ்ட் வரும் அந்த பைக். அப்படி வாங்கும்போது 117,000 போட்டிருக்காங்க. இதை விட கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் கண்டிப்பாக வரும், பிகாஸ் ஒரு சில விஷயங்கள் அப்டேட் பண்ணி கொடுக்குறதுனால. P150 கம்பேர் பண்ணும்போது ஒரு 5,000-7,000 எக்ஸ்ட்ரா வரலாம். என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னா, ஒரு 120,000 வந்துச்சு அப்படின்னா இது வந்து ஒரு வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்டாக இருக்கும். இந்த பைக் வந்து சக்ஸஸ் ஆக அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ வந்து P150 வந்து அந்தளவுக்கு சேல் இல்லை. இப்போ அதே செக்மெண்ட்டில் ஒரு நியூ பைக் வரப்போகுது, வந்துச்சு அப்படின்னா ஆல்மோஸ்ட் அதே டாமினேஷன் இருக்கும். P150 சேல்ஸ் வந்து இன்னும் கம்மியாக வாய்ப்பு இருக்குது, N150 சேல்ஸ் வந்து அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இது எப்படி போக போகுது அப்படின்றத ஃபியூச்சர்லாம் பார்க்கணும். இந்த N150 கான்செப்ட் ஒரு நல்ல கான்செப்ட் தான். ஸோ இப்போ வந்து இந்த பைக்கை வாங்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் பட்ஜெட்டில் ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் பார்க்குறீங்க, N160 வந்து ஆன் ரோட் ப்ரைஸ் ஒரு 145,000-50,000 வந்துடும், எனக்கு அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண முடியாது, விட இன்னொரு 10,000-15,000 கம்மியாக இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா N150 பார்க்கலாம். நல்ல ஒரு ப்ராடக்டாக இருக்கும், பட்ஜெட் பயர்ஸ்க்கு ஒரு சூப்பரான பைக்கை பஜாஜ் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. நீங்கள் பட்ஜெட்டில் ஒரு பைக் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், லான்ச் ஆனதுக்கப்புறம் இந்த பைக்கை செக் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்குகிற பைக்கை வாங்க. இல்லை நீங்கள் வாங்க போகிறீங்க, நிறைய பைக்ஸ் வந்து லிஸ்ட்டில் பிளான் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களோட பக்கெட் லிஸ்ட்டில் இந்த பைக்கை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு பைக்கை லைவாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துட்டு முடிவு பண்ணுங்கள். இந்த பைக்கோட ரிவ்யூ வெகு விரைவில் நம்ம சேனலில் வரும். ஸோ ஸ்டே டியூன். இதான் ஓவராலாகவே இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான வ்ளாகில் நெக்ஸ்ட் உங்களை சந்திக்கிறோம். அண்டில் தென், பை பை.